இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஆர்எஸ் ட்ரஸ்டில் கம்பிகள் சின்ஸ் 1971. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலயும் போன ஃபீமேல்ஸ் தான் ஸ்ட்ராங். போடா திட்டிட்டு போ அப்படிதான் இருக்கும். ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அண்ணன் நிறைய யோசிப்பான். அதுக்கு மேல இது இருக்கும். பாவி நீ தான் இதெல்லாம் பண்ணிய. எங்கிட்ட இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் சொன்னது அசோக் சார். ஆனா ஜஸ்டிஸ் கிடைக்காதுன்னு கண்டிப்பா தெரியும். வணக்கம். வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா வந்து ஒரு பிரேவான ரோல், முட்டை அடிக்கிறது அப்படின்ற ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அதுவும் ஒரு படத்துக்காக பண்ணியிருக்கீங்க. ஒரு லேடியாக இருந்துட்டு அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா, நாங்கள் தகராறுலேருந்தே பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு ஐயோ இப்பெல்லாம் பிள்ளைகள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம். இந்த கேரக்டர் சொல்கிறாங்க, அதுக்கு மேலே இது இருக்கும். அப்படிதான் எனக்கு கால் வந்தாங்க. ஸோ வந்தப்போ கதை இல்லை, ஒரு கொஞ்சம் சீன்ஸ் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கேட்டப்போ சரி நல்லா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சாங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாங்க, அப்பவே சொல்லலை. அதுக்கப்புறம் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு நல்ல படத்துக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் பண்ணும்போது நல்ல படமா இருக்கணும், ஒரு நல்ல க்ரூவா இருக்கணும். முத்தையா சாரோட படத்துல எல்லா எப்பவுமே ஃபீமேல்ஸுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்க எப்பவுமே கொடுப்பாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க லைக் யூனோ என் படத்துக்கு ஃபீமேல்ஸ் தான் ஸ்ட்ராங். அவங்களோட நம்பிக்கை என்னன்னா அது உண்மைதான். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலயும் போனா ஃபீமேல்ஸ் தான் ஸ்ட்ராங். இல்ல நம்ம பசங்க வந்து நிறைய திட்டுவாங்க, நிறைய திட்டினாலும் சம்டைம்ஸ் ஏய் போடா திட்டிட்டு போ அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு பொண்ணு முறைச்சிட்டேன்னா எந்த பையனா இருந்தாலும் நிக்கும், அள்ளுட்டுறோம். அதுதான், அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கோம். சூப்பருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்டாமே, ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி. இது வந்து த்ரீ சிஸ்டர்ஸ் த்ரீ பிரதர்ஸ், இவங்களை சுற்றி நடக்கிற ஒரு கதை, அதுக்குள்ளே வர நிறைய கேரக்டர்ஸ். ஆனால் இந்த படத்தில் கொடிவீரன் என்ன சொல்லும்போது பாண்டிங் பிட்வீன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ மிஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மா அப்பா எப்பவுமே நம்ம கூட தான், அது நம்மளோட பில்லர்ஸ். கரெக்ட். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களு தான் சிப்ளிங்ஸ், அவங்க தான் நெக்ஸ்ட் பில்லர்ஸ், அப்படிதான் இருக்கணும். அது வந்து நம்மளை ஞாபகப்படுத்தின ஒரு கதை தான் இது. பாசமும் காட்டுவீங்க, அதே சமயம் கோபமும் காட்டுவீங்க. அந்த நார்மலி இருக்கிற பாசம் இருக்காது. ஏன்னா நான் பண்றது பசுபதி சாரோட தங்கச்சி கேரக்டர். பசுபதி சார் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி அந்த லுக்லயே தெரியுதுல்ல, பெர்ஃபார்மரும் இல்லாம அவங்க கொஞ்சம் கெத்தியான, எஸ் அவங்களுக்கு தங்கச்சி எப்படி இருக்கணும். கரெக்ட், பண்ணுவேன். அது வந்து ஜஸ்ட் பிகாஸ் அண்ணன் வந்து இப்படி காஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி, பட் தட் கேரக்டர் ஷுட் ஸ்டாண்ட் அவுட், அவ்வளோதான். இப்போ மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மூணு சிஸ்டர்ஸில் நான் வந்து அப்படி நிற்கும் போது லுக் வைஸே இது நானே பார்த்து இது நானாக கூட யோசிச்சிருந்தது. பிகாஸ் நானே என்னை பார்த்தது இல்லை இப்படி. ஐ நெவர் சீன் மை செல்ஃப் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் மொட்டை போடுறா, பாய் கட் கூட நான் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஸோ எனக்கே அது ஒரு ஓ யூ ஷுட், அப்போ அது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ். ஸோ நான் வந்து அப்படி இதுதான் பண்ணணும் அது பண்ணணும் நான் டிசைட் பண்ணல, லெட் இட் கோ டு தட் ஃப்ளோ. ஓகேங்க. இப்போ அப்படியே வந்து சவரகத்தி பார்த்தேன், ட்ரெய்லர்லாம் பார்க்கும் போதே வந்து பா இப்படி ஒரு பெர்ஃபார்மர். ஏன்னா உங்களோட கிராஃபே வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சூஸ் பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஒரு வேற மாதிரி ஒரு பாத் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அந்த ஒரு பாத் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நம்ம கரெக்டாக தான் ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எப்பவுமே அப்படி ரொம்ப வறட்சியெல்லாம் போட்டு நம்மளால போக முடியாது, அது வந்து அமையிறது. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டோம், சுவிட்சர்லாந்து சாங் எடுத்தோம், பேங்க் சாங் சாங் எடுத்தோம், எல்லாமே பண்ணியிருக்கு. ஆனால் நல்ல நல்ல டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணல. அது ஆக்சுவலி எனக்கு துரோகி படத்துல வந்தது. அதே மாதிரி தகராறுல யாருமே நினைக்காத ஒரு விஷயம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம். ஆக்சுவலி என் அம்மாவுக்கு கூட தெரியாது. அம்மா பார்த்தப்ப அம்மா வந்து நீ அந்த பாவின்னு தான் கேட்டேன். என்ன என்ன காரியம் பண்ணி நீ அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன். அம்மா சொன்னேன் பாவி நீ தான் இதெல்லாம் பண்ணியா, சொல்லவே இல்லை இதெல்லாம் என்கிட்ட. நான் சொன்னேன் இப்படி சஸ்பென்ஸ் போயிடுச்சுல, அம்மாக்கு தெரியாதுல்ல. எல்லாருமே ஆக்சுவலி அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிய வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் என்ன தலையில இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் ஏ மேலதான். ஆமா, அந்த கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் ஒத்துக்கணும். நான் வந்து சாவடிக்கிறது ஆடியன்ஸ் ஒத்துக்கணும்ல. அந்த தகராறு படம் நான் நினைச்ச மாதிரி ஒரு ஹிட் எனக்கு கிடைக்கல. நல்ல பேர் கொடுத்தாங்க,
உண்மையா சொல்ற தமிழ் படத்துல எனக்கு அவ்வளவு பெரிய ஹிட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. நேம்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த நேம்னாலதான் நான் இப்போ இருக்கேன் உண்மையா சொல்றதுக்கு. That is when I started thinking, yes, you should give preference for the characters. And ippo vandha na ippo kuda confirm enak oru adu maadhiri padam vandha enak nadikkanum tha aasa adhilum edhavadhu different irukkanum avladha. இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை ஒட்டியே வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நீங்கள் ட்விட்டரில் கூட வந்து இப்போ நம்ம அசோக்குமார் அவர்களோட மறைவு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுச்சு. நீங்கள் வந்து அந்த ஒரு குரூவை சார்ந்தவங்க அப்படின்றனால ஒரு நல்ல நண்பன் இழந்திருக்கீங்க. அந்த ஒரு இழப்பு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? அது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சும்மா ரொம்ப சேடாக இருக்குன்னு சொன்னால் அது ஆக்சுவலி அந்த வேர்டு வந்து பத்தாது அதுக்கு. இப்போ வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நாங்கள் எல்லாரும் கொடிவீரன் பற்றி பேசுறது உண்மையாக சொல்ற ரொம்ப வருத்தம் உள்ள வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எல்லாரும் பேசுவோம். இருந்தாலும் இப்போ ஒரு ஒன்றுக்குமே சசி சார் வர முடியாது, அவங்களால உட்கார ஒன்றுமே பேசக்கூட முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இப்போ நிறைய பேசிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல போயிட்டு இருக்கோம், பப்ளிசிட்டி நம்ம ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட நிறைய என்ன சொல்றது, எங்கிட்ட இந்த கேரக்டர் ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் சொன்னது அசோக் சார், எங்கிட்ட நிறைய பேசினதும் அசோக் சார் தான். இந்த கேரக்டர் மொட்டை போடணும், இந்த கேரக்டர் இப்படி இவ்வளவு டேட்ஸ் வேணும் எல்லாமே. ஸோ அப்படி எனக்கு ஒரு பாண்டிங், ஆஃப்கோர்ஸ் என்ன பிரதர் எல்லாமே சொல்லலாம். நம்ம ஃபேமிலி, நான் இப்போ என்னோட படம் லாஸ்ட் படம் வந்து கொடிவீரன். ஸோ கொடிவீரன் இஸ் மை ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்து ஒரு ஆள் நம்ம விட்டு போயிருக்கோம். ஸோ எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஜஸ்டிஸ் இருந்தா இன்னும் அப்படி நடக்க மாட்டேன்னு தோணுது. ஆனா ஜஸ்டிஸ் கிடைக்காதுன்னு கண்டிப்பா தெரியும், கிடைச்சதும் இல்ல அப்போ எப்படி. சோ ஆனா ஒண்ணு மட்டும்தான், அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப நம்ம எல்லாராலும் ப்ரேயர் தான் பண்ண முடியும். அவங்க ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக நம்ம ப்ரே பண்ணணும், தட்ஸ் இட். ஆனா எல்லார்கிட்டயும் சொல்றேன், டெத் இஸ் நாட் சொல்யூஷன் ஃபார் எனிதிங், தட்ஸ் இட். அதே மாதிரி ராம் கூட நடிச்சிருக்கீங்க, மிஸ்கின் கூட நடிச்சிருக்கீங்க, சசிகுமார் அவர் கூட நடிச்சிருக்கீங்க. மூணு பேருமே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஜானர் பண்றவங்க. இட்ஸ் மை பிளெஸ் அவங்களோட யூனிக்னஸ் நீங்க பார்த்தது என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது ஆக்சுவலா ராம் சருக்கும் சசி சருக்கும் ஐ ஃபெல்ட் இஸ் இவங்க ரெண்டு பேருமே டைரக்டர்ஸ். ஆனா இவங்க ஃப்ரெண்ட் கேமரா ஃப்ரெண்ட்ல வரும்போது ஹீரோஸ் தான். அது எந்த டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது பண்ணுவாங்க. அதுல போய் அவங்க வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நல்லா சொல்ல இம்ப்ரோவைஸ் இருக்காது, அந்த கதாபாத்திரமே மாறிடுவாங்க. ஆமா, நிறைய ஹீரோஸே சொல்லி நான் பாத்துறோம், ஏய் அது அப்படி வேணும், நமக்கு இப்படி பண்ணிக்கலாம், அந்த கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன்ல நான் பாத்துறோம். ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷனே இல்ல சார் அப்படிங்களா? ஓகே சார், அப்படிதான். சசி சார் வந்து இப்ப டைரக்டர் ஹீரோ, முத்தைய சார் தான் டைரக்டர். அப்போ அவங்க வந்து டைரக்டரே கிடையாது, அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது எனக்கு. மிஸ்கின் சார் எல்லாருமே மூணு பேருமே என்ன சொல்றது, ஆக்டிங் ஸ்கூல் ரைட். நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து தேவை இருக்குன்னா ஏதாவது இருந்தால் இவங்கக்கிட்ட தான் போடணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு இங்கே காசு கொடுத்து நான் வந்து ஃப்ரீயாக காத்துக்கிட்டேன். கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி தான் எனக்கு பேமெண்ட் கிடைக்குது, அது உண்மைதான். ஆனால் ஃப்ரீ கிளாஸஸ் கூட கிடைக்குது. உங்கள் ஃபோனை கையில் எடுத்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், பிஎன்எஸ் டிவின்னு சர்ச் பண்ணுங்கள். பிஎன்எஸ் டிவின்ற எங்களுடைய சேனல் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை டச் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த மணிக்கு காது வச்ச மாதிரி ரெண்டு கோடு வரும். கோடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேக வேகமாக வரும், எங்களுடைய பெட்டர் வீடியோஸும் வேக வேகமாக உங்களுக்கு வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் எஸ், அப்போ தான் எங்களால் பெட்டர் வீடியோஸ்க்கம் தைரியமாக சொல்ல முடியும். இப்பவும் சொல்கிறேன், பெட்டர் வீடியோஸ்க்கம். இந்த வீடியோவை வழங்கியோர் ARS டிரஸ்டில் கம்பிகள் சின்ஸ் 1971.